ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே கூட நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரே ஒரு நேம் வந்து கோல் தான். கோல் கோல் கோல். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி தான் தமிழில் அர்த்தம். நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதால நம்பர் ஒன்னாக இருக்கிற நாடு வந்து பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோல் நிலக்கரி தட்டுப்பாட்டால் நிறைய நகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட முக்கிய நகரங்களாக இருக்கிற நிறைய நகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடங்கி போச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. சைனான்றது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நல்லதாக இருக்கணும் கெட்டதாக இருக்கட்டும் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறது சைனா தான். ஸோ வந்து டூப்ளிகேட்ஸாக இருக்கலாம், ஒரிஜினலாக இருக்கட்டும். ஸோ இதாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறது சைனா தான். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து பாதிக்கு மேலே ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் தான் மேனுஃபேக்சர் ஆகுது. பட் அப்படி இருக்கும் வந்து எலக்ட்ரிசிட்டின்றது அங்கே வந்து அதிகமாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் பாப்புலேஷன் கொண்ட கண்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா சைனா தான். ஸோ அங்கே எலக்ட்ரிசிட்டின்றது நிச்சயமாக மக்கள் தொகை அதிகரிக்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவைகளும் அதிகரிக்கும். ஸோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த வேர்ல்டுலேயே எந்த கண்ட்ரி வந்து டாப் ஃபைவ்ல இருக்குது இந்த நிலக்கரி உற்பத்தி, அதாவது கோல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைனா. சைனாவா அப்படின்னு கேட்பீங்க, நிச்சயமாக சைனா தான். அந்த சைனாவில் தான் இப்போ வந்து மிகப்பெரிய எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் கிட்டத்தட்ட 3560 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து பார்த்தீங்கன்னா கோல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மில்லியன் மெட்ரிக் டன்ஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோம். அப்போனா இவ்வளோ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரிலேயே இவ்வளோ பெரிய இதுவாக கேட்பீங்க. ஸோ நம்ம செகண்ட் போயிடலாம். செகண்டில் இருக்கிறது நம்மளோட இந்தியா தான். என்னடா செகண்டில் நம்ம இந்தியா இருக்கான்னு கேட்பீங்க, எஸ் நம்ம இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி வந்து அதிகமாக எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோனா கிட்டத்தட்ட 730.3, சைனாவோட 2 மடங்கு கம்மி தான் கைஸ். அதாவது 730.3 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ல இருக்குது. கிட்டத்தட்ட அங்கே 634.3 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கைஸ், ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா. அங்கே கிட்டத்தட்ட 497 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து பார்த்திங்கன்னா கோல், அதாவது நிலக்கரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கைஸ், டாப் ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஆஸ்திரேலியா. கிட்டத்தட்ட 453.8 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ பட் இதெல்லாம் கூட ஆஸ்திரேலியா தான் இருக்கிற இந்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா 55th இருக்காங்க. ஸோ 55 நிலக்கரி வந்து உற்பத்தி செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது. இந்த கொல்கத்தாவில் இருக்கிற கோல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான். கவர்மெண்ட் ஓன்டு கார்பரேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 51% ஷேர்ஸோ அல்லது 51%க்கு மேலே ஃபுல் ஷேர்ஸையோ வாங்கி வச்சிட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனியாக மாறிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோட கண்ட்ரோல் கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அப்படின்னு சொல்கிற அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது. இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இந்த கோல் இந்தியாவோட ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துடலாம். ஸோ கைஸ், இந்த கோல் இந்தியாவோட ரெவன்யூ சொல்லியிருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 93,818 crores கிட்டே இருக்குது. ஸோ இது மட்டும் நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ வந்து 93,818 crores, அதாவது அதே அப்படியே யூஎஸ் டாலரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 13 billion US dollars வந்து கன்வெர்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா 2021 அதோட ஷேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோல் இந்தியாவோட ஷேர் வந்து பார்த்திங்கன்னா இது ஷேர் மார்க்கெட்டில் வரும். இப்போ இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா கம்மியாக இருக்குது. வந்து ஷேர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிடுச்சு. இதுக்கு இந்த கோல் இந்தியாவோட ஷேர் வந்து கம்மியாகிடுச்சுன்னா இந்த இங்கே வந்து ஒரு தட்டுப்பாடு இந்த டிமாண்ட்றது கோல் இது நிலக்கரிக்கு ஏற்பட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர்ஸோட ரேட்னா அப்படியே கம்மியாயிருச்சு, கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்தது முன்னாடி தெரியாது. பட் இப்போ நான் ஷேர் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 150-180 இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா போய் செக் பண்ணிங்கன்னா பாருங்கள். ஸோ கைஸ், இந்த நிலக்கரி தட்டுப்பாடால் சைனாக்கு மட்டும் தான் ஆபத்து வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நிச்சயமாக அது கிட்டத்தட்ட பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா அணுமின் நிலையம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 3 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பஞ்சாபில். அப்புறம் வந்து கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 அணுமின் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த கோலை வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் 13 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாப்புலேஷன் கொண்ட. பட் ஆனால் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடோடைய மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு இந்த நிலைமை வந்து ஏற்படாது, ஏற்பட விடும். ஸோ நிச்சயமாக அங்கே வந்து கோல் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். நிச்சயமாக கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில், அதை ஆக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னைக்குலாம் ஒரு தீர்வு அப்படின்றது கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. நம்மளோட இந்தியாவில் வந்து 80% வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நிலக்கரி உற்பத்தியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதை வச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கரண்ட்டை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50% குறைக்கலாம். அது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சோலார் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து விண்மீல் வைக்கலாம். விண்மீல்ன்றது நம்ம தமிழ்நாட்டில் நிறையா வச்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதி, கன்னியாகுமரி, தேனி, கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா லை அப்படி, அதாவது கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பார்டரில் போகக்கூடிய மலை தான் மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த
மலையொட்டிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் மில் வச்சிருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது அதை இன்னும் வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ சோலார் பிளான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தலாம் நம்ம தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். வாட்டர் எனர்ஜின்றது நம்ம வந்து எயித்துலேயே போய் படிச்சு நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த ஃபேன் மாதிரி இருக்கும், அதில் வந்து வாட்டர் வந்து ஃபோர்ஸாக அடிக்கடிக்க அந்த ஃபேன் சுற்றி அந்த எனர்ஜி கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி நிறையா இன்னும் டெக்னாலஜி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வந்து இன்னும் நம்ம டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணால் அந்த எலக்ட்ரிசிட்டின்றது இந்த கோல்லேருந்து எடுக்கிற எலக்ட்ரிசிட்டி வந்து அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாலும் நமக்கு வந்து பாதி பிரச்சனை கம்மியாயிடும். ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் பைக்கில் இருந்து எது அந்த டீசல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா தட்டுப்பாட்டை சொல்லிட்டு பெட்ரோல் பைக்கில் இருந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ பார்க்குற பாதி பைக் மேலே எலக்ட்ரிக் பைக் தான். ஸோ சவுண்ட் கூட வரது இல்லை அதுலேருந்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் தான் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ பட் இப்போ வந்து கரண்ட்டுக்கு தட்டுப்பாடு அப்படி சொல்ல வந்து நம்மளோட தமிழ்நாட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுறேங்க தேசிங்க, அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நிறைய வீடியோஸ் நம்மளால் இந்த மாதிரி போட முடியும். ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.